நண்பர்களே இன்னைக்கு நாம மேம்பட்ட எதிர்காலம் பத்தி பேசும் வேளையில நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன் இப்ப இந்த மாவட்டங்கள்ல ஐந்து பத்து லட்சம் இல்ல தேசத்தோட பதினைந்து கோடி பரம ஏழைகள் வசிக்கிறாங்க இந்த நபர்கள் முக்கியமா ஆதிவாசிகள் பழங்குடியினர் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவங்க மேம்பட்ட எதிர்காலம்னு நாம பேசும்போது இவங்க கனவுகளுக்கு அதில் இடம் கிடையாதா என்ன இப்ப இந்த மாவட்டங்களை சேர்ந்த ஏழைகளுக்கு தங்களுக்குன்னு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காணற உரிமை கிடையாதா இந்த அரங்கில இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் ஒன்னு கேட்டுக்க விரும்புறேன் எப்போவாவது மாமிக்குங்கிற பேரை கேட்டிருக்கீங்களா பெயர கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா உங்கள யாருமே இவற்றை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படியே ஒருவேளை ஏதோ சமயத்தில் காதல விழுந்திருந்தாலும் இவை என்ன தெரியுமா இவை நம்ம நாட்டில் இருக்கிற மாவட்டங்களோட பெயர்கள் ஆனா காலாகண்டியோட பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கும்லாபத்தி தெரியும் நமக்கு அதுகளில் விழுந்திருக்கு கட்சிரோலி பஸ்தர் அடிக்கடி கேள்விப்படுறோம் சகோதர சகோதரிகளை இப்படி நூற்றி பன்னிரெண்டு மாவட்டங்கள் அதாவது இந்தியாவுடைய ஏழைகள் எழுநூறு சுச்ச மாவட்டங்கள்ல நூற்றி பன்னிரெண்டு மாவட்டங்களை இப்ப எங்களோட அரசாங்கம் வளர துடிக்கும் மாவட்டங்கிற வகையில மேம்படுத்திக்கிட்டு வருது வளர்ச்சிக்கான ஒவ்வொரு அளவீட்டிலையும் ஆளுகையோட ஒவ்வொரு அளவீட்டிலையும் எங்கள் முழு குவி மையத்தையும் செலுத்தினாங்க இந்த மாவட்டங்களில் பணியாற்றிக்கிட்டு வரோம் அது ஊட்டச்சத்து குறைவாகட்டும் தாய் சிசு இறப்பு வீதமாகட்டும் வங்கி வசதியாகட்டும் காப்பீட்டு பாதுகாப்பாகட்டும் மின் இணைப்பாகட்டும் கல்வி முறையாகட்டும் உடல்நலம் தொடர்பான வசதிகள் ஆகட்டும் நாங்க எல்லா விதமான அளவுலையும் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பல நூறு அதிகாரிகள் சிறப்பான வகையில இந்த வளர துடிக்கும் மாவட்டங்களுக்கு உதவுற வகையில் பணிக்கப்பட்டிருக்கிறாங்க பொதுவா பார்த்தா அரசு பணியாளர்கள் மேல ஒரு வகையான விருப்பு உணர்வு அவங்கள பத்தின கண்ணோட்டத்தில் எதிர்மறை பாவம் ரொம்ப காலமாக தான் இருந்து வந்துட்டு இருக்கு ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆச்சரியம் உண்டாகலாம் தில்லியில ஏசி அறைகளில் உட்கார்றவங்க நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் இப்பெல்லாம் தொடர்ச்சியா மாதத்துல முறை மூன்று முறைன்னு அந்த தொலைவான மாவட்டங்களுக்கு போய் தங்குறாங்க ரெண்டு மூன்று நாட்கள் அங்க போய் தங்கி இருக்காங்க அங்க இருக்கிற அணியோடு அமர்ந்து உத்திகளை ஏற்படுத்தி அமல் செஞ்சு விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த தாங்களே முயற்சிகளை மேற்கொள்றாங்க பாரத அரசோட மைய அலுவலகத்தோட பல நூறு அதிகாரிகள் இந்தியாவோட தொலைவான இடங்களுக்கெல்லாம் போய் ரெண்டு நாட்கள் வரை பயணிக்க வேண்டியிருக்கு போகவும் செய்யறாங்க இது மேம்பட்ட எதிர்காலத்துக்கான உத்தரவாதம் இல்லையா சரி நான் இன்னைக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் மேடையிலிருந்து சொல்றேன் பாரதத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சி அளவுக்களை மேம்படுத்த மிகப்பெரிய உந்துதல் இந்த நூற்றி பன்னிரண்டு வளர துடிக்கும் மாவட்டங்கள்ல இருந்து தான் வரவே இருக்கு இந்த மாவட்டங்களில் இருக்கிற மக்களோட வாழ்க்கை மேம்படும்போது போது அப்ப பாரத நாட்டோட எதிர்காலம் தானாகவே மாற்றம் காண ஆரம்பிக்கும்